வணக்கம். எஸ்ஆர் தமிழன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபருக்கு உங்களுக்காக யூடியூப் சேனல்காரங்க வந்து ஆன்மீக சம்மந்தப்பட்ட பூஜை பொருட்கள் வந்து இந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டீல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே வச்சுருக்கோம். இல்லை ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா பூஜை பொருட்கள் எல்லாமே வீட்டுக்காக இருக்கட்டும் கோவிலுக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி பித்தளை ஐட்டம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க மிஸ்டர் பிரபு அப்படின்றவர், பித்தளை செக்ஷன் இன்சார்ஜ். அவர் வந்து உங்களுக்கு நம்ம கடையில் பூஜை பொருட்கள் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லுவார். வணக்கம். கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ். இப்போ நம்ம விளக்கு செக்ஷனில் இருக்கோம். விளக்கில் என்னென்ன வெரைட்டின்னு இப்போ பார்க்கலாம். இது நம்ம பார்க்குறது காமாட்சி விளக்கு. காமாட்சியில் மூணு வகை சாமி இருக்குதுங்க. இதில் கஜலக்ஷ்மி, அஷ்டலக்ஷ்மி, காமாட்சி. அடுத்து நம்ம பார்க்குறது துர்க்கை விளக்கு. இதில் வந்து லக்ஷ்மி விளக்கு வரும். அப்புறம் நம்ம என்ன சாமி யூஸ் பண்ணுறோமோ அதை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். அந்த மாதிரி இது கேரளா மாடல் வாஸ்து விளக்கும்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரௌத்ரம் கட்டு வரும். இது வந்து வாஸ்து விளக்கு, ஆமை மேடை மாதிரி வந்திருக்கு. இதில் இது கிளி விளக்கு, ஹேண்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குங்க. இது வெங்கலம். இது இந்த மாடல்ஸ் இதில் வந்து உங்களுக்கு அதாவது சைஸ் ஏரியா நமக்கு கிடைக்குங்க. இது கம்ப்யூட்டர் சாம்பிராணி யூஸ் பண்ணுற வெங்கல ஐட்டம். இது வெங்கலத்தில் ஹேண்டிக் ஃபினிஷிங்கில் இருக்குது இந்த மாடல். இது அலங்கார ஆராத்தி தீபம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஸ்டெப்லேருந்து இருக்குது. மூணு ஸ்டெப்லேருந்து ஒம்பது ஸ்டெப் வரை இதில் நமக்கு இங்கே இருக்குது. இது பெருமாள் விளக்கு. இதில் பார்த்தீங்கன்னா சங்கு, சக்கரம், நாமம் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் நடுவில் பெருமாள் உள்ள விளக்கும் நம்மகிட்ட இருக்குது. இது கேரளா மாடல்ஸ். கேரளா மாடல் விளக்கில் நமக்கு அஞ்சு முகமும் இருக்குது. இந்த மாதிரி நார்மல் ரவுண்டு ஷேப்லேயும் நம்மக்கிட்ட சைஸ் சரியாக இருக்குது. இது கேரளா ஃபேன்சி விளக்கு. இது பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட மூணு அடி வரையும் இருக்குது. இது நார்த் சைடு விளக்கு. அன்னம் வந்திருக்கு இதில். இதில் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் இருக்குது இதில். இது தமிழ்நாட்டு விளக்கு. நார்மலாக நம்ம தமிழர்கள் யூஸ் பண்ணுற விளக்கு இது. இது பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி விளக்கு. திருநெல்வேலியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு விளக்கு தான் வாங்குவாங்க. மேக்ஸிமம் ஒரு விளக்கு தான் வாங்குவாங்க. இதோட தீபம் பார்த்தீங்கன்னா முகம் நாலு முகம் தான் இதில் மேக்ஸிமம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்த விளக்கில் சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரையும் இங்கே எல்லாமே இருக்குங்க. இதெல்லாம் தாம்பூலத்தட்டங்க. தாம்பூலத்தட்டத்தில் பிளைன் இருக்குது, டிசைன்ஸ் நிறையா இருக்குது, எல்லா மாடல்ஸும் இருக்குது இதில். ஸோ இது டம்ளர் வகைங்க. டம்ளர் வகை இது சொம்பு ஐட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு நாலு மாடல் வகை சொம்பு இருக்குது. இது வந்து வெங்கல சொம்புமாங்க. வெங்கல சொம்பில் சைஸ் வரியாக இருக்குது. ஆனால் பித்தாள சொம்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்பூர் சொம்புமாங்க. திருப்பூர் சொம்புங்கிறது நமக்கு இந்த மாடல்ஸ். இது சின்ன சைஸ்லேருந்து நமக்கு ஜீரோ சைஸ்லேருந்து அஞ்சு சைஸ் வரையும் இருக்குது இந்த மாடல்ஸில். இதில் பித்தாளையில் பார்த்திங்கன்னா நமக்கு ஐயர் சொம்பு இருக்குது. அதாவது இந்த தானம் கொடுக்குறாங்கல்ல அதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி சொம்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ். இது வெயிட்லெஸ் சொம்பு வாங்க இந்த மாடல்ஸ். இதில் பித்தாளையில் பார்த்திங்கன்னா நமக்கு அஷ்டலக்ஷ்மி சொம்பு இருக்குது. அஷ்டலக்ஷ்மி சொம்பு பார்த்திங்கன்னா நம்ம இது நார்மலாக வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான். வீட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக பூஜைக்கு கலசம் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். இது வந்து பித்தாளையில் இருக்குது, மெயின் காப்பரில் வரும். காப்பரில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இது கும்பகோணம் சொம்புங்க.
கும்பகோண சொம்பு இந்த மாடல் தான் வரும். இதில் வந்து நமக்கு பித்தாளையில் இருக்குது, காப்பர்லேயும் இருக்குது. இது படிங்க, படியில் பார்த்தீங்கன்னா இது பெருமாள் படியும்பாங்க. இதில் வந்து பிளைன் படி இருக்குது நம்மகிட்ட. இதில் மூணு வகை படி வரும். இது வந்து ஒரு படி, இது அரைப்படி, இதிலே கால் படி இருக்குங்க. கால் படி பிளைனாகவும் இருக்குது, நமக்கு டிசைன்ஸ் உள்ளதும் இருக்குது. இதில் சின்ன படி வரும், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100 கிராம் படி. இந்த மாடல் சொல்லுங்க. இது லஞ்ச் சாப்பிட்ற காப்பர் தட்டுங்க. இதில் ரெண்டு மாடல்ஸ் இருக்குது. இதிலே வந்து வெங்கலத்திலே இருக்குங்க நம்மகிட்ட. இது வெங்கலங்க. இப்போ இது வந்து டெக்கரேஷன் பிளேட்டும்பாங்க. டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு இந்த பிளேட்டு. இதெல்லாம் பிராஸ் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் கீழே வந்து ஒரு குமுள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்டிங் உள்ளது. இது ஒரு மாடல்ஸு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கைப்பிடி வந்த மாதிரி இருக்குது. கைப்பிடி வந்த மாதிரில நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 4 மாடல்ஸ் வரும். சைஸ் வரியாக இருக்குது இந்த கைப்பிடி வந்திருக்கும். இதெல்லாம் டெக்கரேஷன் பிளேட்டு. நம்ம கல்யாணத்துக்கு, சீருக்கு, காது குத்துக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது குடங்க. குடத்தில் பார்த்தீங்கன்னா இது அஷ்டலக்ஷ்மி குடம், பித்தாளை. இது வந்து தீர்த்தத்துக்கு, கலசத்துக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பித்தாளையில் இருக்குது, நமக்கு காப்பர்லேயும் இருக்குது இந்த மாடல்ஸ். இதெல்லாம் நம்மகிட்ட பிளைனும் இருக்குது. பிளைன் வந்து நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நம்ம அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு வெங்கல பவுல்ஸ் பார்க்குறோம். இது நெய்வேத்தியம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம டின்னர் சாப்பிட்றதுக்கும் இது யூஸ் பண்ணலாம் இந்த மாடல்ஸ். அப்புறம் நீங்கள் ஃப்ரூட்ஸு, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி வைக்கிறக்கும் இந்த மாதிரி மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம். இதில் 4-5 வகையான மாடல்ஸ் இருக்குங்க. இது ஒரு மாடல், இந்த மாதிரி ஒரு மாடல்ஸ் இருக்குங்க. இதில் சைஸ் வரியாக இருக்குங்க. இப்போது இங்கே நிறைய விளக்கு மாடல்ஸ் இருக்குங்க. சின்ன சின்ன விளக்கு மாடல்ஸ் நிறைய இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு அணையா விளக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா மூடி வைக்கிற மாதிரி இருக்குது இந்த மாடல்ஸு. இதில் கிளாஸ் ஐட்டம் வைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாடல்ஸ் இதில் சைஸ் வரியாக இருக்குங்க சார். இதில் ஒரு முகம் விளக்கு. இதில் தாமர மாடல் விளக்கு இருக்குது. இது குபேர விளக்கு. குபேர விளக்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 மாடல் விளக்கு இருக்குது குபேர விளக்கில். இது வந்து ஸ்டாண்டிங் உள்ள மாதிரி இருக்குது. இதிலே வந்து ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்குது. அகல் விளக்கு டைப்பில் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமை வந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்பிள், ஆப்பிள் மாடலில் ஒரு முகம் அந்த மாதிரி விளக்கு இருக்கு. இதில் சங்கு சக்கரா நாமம் வந்த மாதிரி விளக்கு இருக்கு. இதில் இதில் நமக்கு காயின் வந்த மாதிரி விளக்கு இருக்கு குபேர விளக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆத்ம விளக்குமாங்க. இது ஒரு மாடல். நம்மகிட்ட நில விளக்கு இருக்கு. நம்ம வாச நிலவில் வந்து ஹேங் பண்ணுற மாதிரி. அடுத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு நியூ மாடல். இதுவும் வந்து சங்கு சக்கரம் அந்த மாதிரி இருக்கு. அடுத்து இது ஒரு மாடல். இதில் வந்து சங்கு சக்கரம் வரும். இது பார்த்திங்கன்னா பெருமாள் விளக்கு தான். இது வீட்டில் ஏற்றுறவங்க 2 விளக்காக ஏற்றுவாங்க. சங்கு சக்கரம் அந்த மாதிரி ஏற்றுவாங்க. பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சந்தனக்கிண்ணம், பன்சனுக்கு வீட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி. இதில் வந்து நம்மக்கிட்ட ஸ்டீலில் இருக்குது, பித்தாளையில் இருக்குது, வெங்கலத்தில் இருக்குங்க. 3 மாடல்ஸாக இருக்குது இதில். இந்த ஐட்டம் ஸ்டீலுங்க.
இதுலயே பாத்தீங்கன்னா வெங்கல ஐட்டம்ஸ் இருக்கு. இதுல சைஸ் வரியா இருக்குங்க சார், எல்லா மாடல்ஸும் சைஸ் வரியா இருக்குங்க. இதே மாடல்ஸ்ல நமக்கு பித்தாலையில இது ஒரு மாடல்ஸ் வருங்க சார், அதுக்கப்புறம் இது ஒரு மாடல் வரும். இப்போ நம்ம கோவிலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் பிளைன் கிண்ணம் இருக்குங்க. இந்த பிளைன் கிண்ணம் விபூதி சந்தனம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்மகிட்ட பூஜைக்கு தேவையான எல்லா பொருளும் இருக்குங்க. இதில் வந்து பஞ்சாரத்தி இருக்குது, பஞ்சாரத்தி எல்லா சைஸ்லேயும் இருக்குது, அஞ்சு முகம் முறை இருக்குது இதில். அதுக்கப்புறம் சாம்பிராணி கரண்டி பார்த்திங்கன்னா நாலு வகையில் இருக்குது, இது ஒரு மாடல்ஸ், இது ஒரு மாடல். அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்ட மாதிரி கேட்டிங்கன்னா மூடி போட்ட மாதிரியும் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குது. இது உட்டு கைப்பிடி வந்திருக்கும் இதில். இதில் நார்மலாக உங்களுக்கு பிராஸ் கைப்பிடி மாதிரி இருக்குது. இதில் கற்பூர தீபம், கற்பூர தீபம் காமிக்கிறது இது ஒரு மாடல்ஸ் இருக்குது. இதில் மூணு மாடல்ஸ் இந்த மாதிரி பிளைன்லேயே இருக்குது. ஊதுபத்தி ஸ்டாண்டு, நாலு மாடல்ஸில் ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கு, இதில் ஸ்டீல்லையும் வருங்க. இந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம காமாட்சி விளக்குக்கு நடு விளக்கு நடுத்திரி போட்டு ஏற்றுற மாதிரி இருக்குது. அந்த சைடு திரி போட்டோம்னா நம்ம கறி பிடிக்கும், வாஷ் பண்ணுறக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த புத்தர் வழிபாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த முஸ்லீம்ஸ் இருக்கிறவங்க அவங்க இந்த சாம்பிராணியை யூஸ் பண்ணுவாங்க. இது பார்த்திங்கன்னா நெய் தீப ஆராத்தி, இது மேக்ஸிமம் கோவிலில் யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் வீட்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து வெங்கலம் ஆன்டிக் மிஷினில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நெய் ஆராத்தி, இது பெரிய பெரிய கோவிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாடல்ஸ் நம்மக்கிட்ட மூணு வகையில் இருக்குது. கிட்ட சங்கு ஸ்டாண்ட் இருக்குங்க, சங்கு ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நாலு சைஸில் இருக்கு. நம்மகிட்ட சில ஐட்டம் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, சின்னதுலேருந்து பெரிய சைஸ் வரை இருக்குது. நம்மகிட்ட ஆர்டர் பேஸ்லேயும் நமக்கு வேணுங்கிறது பண்ணி தருவோம். தமிழ்நாட்டு சீர்வரிசை செட்டு நம்ம கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் இருக்குது. இது வல்லம், கோலமூடி, கோலமூடியில் நம்ம புடவை வேட்டி சர்ட்டு இதெல்லாம் வச்சு கொடுக்கலாம். சீர் ஜல்லடை இந்த மாடல், இதில் வந்து நாலு மாடல்ஸ் இருக்குது, சைஸ் வரியாக இருக்குது. இதில்
செம்பு, மூணு படி இருக்கு. தமிழ்நாட்டு விளக்கு இது நார்மலாக இந்த விளக்கு தான் சீருக்கு கல்யாணத்துக்குலாம் இந்த மாடல் மெயின் விரும்புவாங்க. இது வந்து நம்ம ஆரத்தி எடுக்கிறக்கும் தண்ணி ஊற்றுறக்கும் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இது முக்காளி, முக்காளி பார்த்திங்கன்னா இது எல்லாமே கை ஒர்க்கு, கை வேலைப்பாடு எல்லாமே. இதில் எனாமல் இது இருக்குங்க நம்மக்கிட்ட. கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் நமக்கு கேரளா சீர்வரிசை செட்டு கிடைக்கும். பார்த்திங்கன்னா இது நெல் பறை, இது கல்யாணத்துக்கு நெல் போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது கேரளா மாடல் விளக்கு, கோலாம்பி, கோலாம்பி கிண்டி. இந்த மாடல்ஸ் பார்த்திங்கன்னா கேரளாவில் கல்யாணத்துக்கு சீர்வரிசையாக இந்த மாடல்ஸ் கொடுப்பாங்க. நம்மக்கிட்ட எல்லா விசேஷத்துக்கு தேவையான எல்லா பொருட்களும் நம்ம கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் கிடைக்கும். கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸில் பூஜை பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ நம்ம கோயம்புத்தூர் ஸ்டீல் ஹவுஸ் பார்த்திங்கன்னா கணபதியில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் பக்கத்தில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஃபேமிலியோடு வாங்க. இந்த சப்ஸ்கிரைபர் மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குற வியூவர்ஸும் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட எல்லா வீடியோஸுமே வந்து நம்ம எஸ்ஆர் தமிழன் சேனலில் இருக்குங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பூஜை பொருட்கள் ஏதாவது தேவைன்னா சேனல்லேயே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டுக்கே தேடி வந்து பொருட்கள் கொடுப்பாங்க. தரமான ஒரு பொருளில் பூஜை பொருட்கள் வந்து உங்களுக்கு வீடு தேடி வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.